இது வரைக்கும் சுஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் பிங் பண்ணிடுங்க. வணக்கம், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய கிச்சன் ரெசிப்பியில் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். முருங்கைக்கீரையை ஆஞ்சு கழுவி எடுத்து வச்சுட்டேன். முருங்கைக்கீரையை நீங்கள் வாங்கி க்ளீன் பண்ணுறப்ப இது மாதிரி இந்த பழுப்பு நிற இலைங்களெல்லாம் நீங்கள் எடுத்துடணும். இதை போடக்கூடாது, டைஜஷன் ஆகாது. அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நல்லா நீங்கள் இது மாதிரி உருவிட்டு, இந்த பெரிய காம்பெல்லாம் போடக்கூடாது, சின்ன சின்னதாக நீங்கள் இப்படி உருவுனீங்கன்னா நல்லா வந்துடும். இது மாதிரி இலைங்களை மட்டும் போடணும். அது மாதிரி ஆஞ்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் உளுந்து 1 டீஸ்பூன், துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வரமிளகா அவங்கவுங்க உரப்புக்கு தகுந்தப்பில் போட்டுக்கோங்க, நான் 2 எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் அவாய்ட் பண்ணிவிட்டு வேர்க்கடலை போட்டுக்கிறதா இருந்தால் இது மாதிரி வறுத்த வேர்க்கடலையே 1-2 டீஸ்பூன் எடுத்து போட்டு நீங்கள் ட்ரையாக மிக்சியில் அடித்து கூட நம்ம போட்டுக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம்தான். இது இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இது மாதிரி கோர்ஸாக கொஞ்சம் வேர்க்கடலை பருப்பை அடித்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன். சிறிதளவு எண்ணெயும் நெய்யும் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நீங்கள் வெறுமனே நெய்யில் செய்கிறதா இருந்தால் கூட செய்யலாம், இல்லைன்னா வெறுமனே ஆயிலில் கூட செஞ்சுக்கலாம். இது மாதிரி செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் செய்கிறேன். இப்போ உளுந்து ஆட் பண்ணுறேன், துவரம்பருப்பும் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் வறுத்துக்கிட்டு அப்புறமா சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா ஃப்ரை ஆனவுடனே கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயமோ நான் எதுவுமே சேர்க்கலை. இப்போ கீரையை ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்ட பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் கல் உப்பு சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து விட்டுக்குவோம். மூடி போடாமையே தான் வேக வைக்க போகிறேன். சிம் படுத்திக்கோங்க ஸ்டவ்வு. நான் 2 பிடி அளவுக்கு தான் தண்ணி தெளித்து விட்டுருக்கேன். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போது அந்த இதுலேயே வேகட்டும். 2 நிமிஷம் பிடிக்கும் இது வேகிறதுக்கு. நல்லா வெந்த பிறகு நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்துருச்சு, கீரையும் வெந்துருச்சு. 2-3 நிமிஷத்துலேயே நீங்கள் மீடியம்லேயே வச்சுருங்க, நல்லா வெந்துடும். நான் வேர்க்கடலை பருப்பும் தேங்காயும் ரெண்டுமே சேர்க்க போகிறேன். கொஞ்சோண்டு அதில் வேர்க்கடலை தூள் சேர்க்குறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு நீங்கள் கலந்து விடுங்க, அப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நிறைய சேர்த்துட்டாலும் நல்லா இருக்காது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கலந்துக்குங்க. வெறுமனை நம்ம வேர்க்கடலை தூள் போடுறதா இருந்தால் நீங்கள் அப்படியே கூட போட்டுடலாம். இதில் கொஞ்சோண்டு நம்ம தேங்காயும் சேர்க்க போகிறன்றதுனால நான் கொஞ்சமாக தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போது தேங்காய் துருவலியும் சேர்த்துறேன்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளுடைய முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆடி மாதத்தில் முருங்கைக்கீரை வச்சு அம்மனுக்கு படைப்பாங்க. இது மாதிரி வெங்காயமும் பூண்டும் போடாமல் செய்கிறதா இருந்தால் இதே மாதிரி செஞ்சு கூட நீங்கள் பரிமாறலாம். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய இந்த ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இது முக்கியமாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு சுஜாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.